கிரேஸ் மேக்ஸ் யூ டிஃபரன்ட் ஃப்ரம் எனி அதர் எல்ஸ். எல்லாரையும் விட ஒன்று தனித்துவம் வாய்ந்தவனாய் மாற்றுகிறது. யூ வில் பி அ யூனிக் பர்சன். You are a unique person. You have a unique personality. You are a unique. Amen solunga. Nee vithyasamanavan. Amen solunga. Ellavattilum solungale oru thadava. Solunga naan vithyasamanavan. Ellavattilum karangalai tatti. இனிமே ஒன்று அல்ல. நீங்கள் வியாதியாக இருக்கலாம், நான் சொல்கிறேன், நீங்கள் சுகமாயிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆவி மனுஷன் இருக்கா பாருங்க, அவன் 100% சுகமாயிட்டான். இப்போ உங்கள் வேலை என்னன்னா அந்த கதவை மட்டும் திறக்கிறது. ஆவியில் நல்லா குளிர்ந்துருக்குறீங்க, நீங்கள் சுகமாயிட்டீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, பூரணமாக இருக்கீங்க. உங்கள் மனசு மெதுவாக அப்படியே மெல்ல திறந்தது. கதவுன்னு திறங்க, கதவு திறக்கட்டும், காற்று உள்ளே வரட்டும். உள்ளே வந்து அப்படியே திறக்கும்போது அப்படியே நீங்கள் வியாதியாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சுகமாக்கப்பட்டு தான் இருக்கிறீர்கள். சுகமாக்கப்பட்டு தான் இருக்கிறீர்கள். நீ காண்கிறதை நம்புவது என்ன? சார் எனக்கு வியாதி கண்ணில் தெரியுது, எனக்கு பாவம் கண்ணில் தெரியுதுன்னா நீங்கள் இன்னும் 3D இருக்கீங்க. கண்ணில் பார்க்குறதா நம்புகிறீங்க. ஆ, தேவன் உங்கள் 4வது பரிமாணத்தை திறப்பாராக. திறந்தால் உங்கள் ஆவியில் நீங்கள் சுகமாக்கப்பட்டதை பார்க்கிறீர்கள். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் சரீரம் சுகமாயிரும். அதுக்கு தான் அந்த பார்வைக்குள் வாங்க. உங்கள் வீடு குறைவில் இருந்தாலும் நீங்கள் நிறைவுக்குள்ளே இருக்கிறீங்கன்ற உண்மையை பாருங்க. நிறைவாக இருக்கிற மாதிரி பாருங்க, நான் சொல்லலை, நிறைவாக தான் இருக்கிறீங்கன்ற உண்மையை பாருங்க. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அவருக்குள் பூரணராய் இருக்கிறீர்கள். புரிஞ்சுக்காங்க. அதனால ஒன்னு குருந்திய 4:7 சொல்லுகிறது. வாசிப்போம், 4:7 வாசிப்போம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? Who makes you different from any other else? ஒன்ன வித்தியாசமானவனா மாத்திரவர் யார்? யார் சொல்லுங்க. ஒன்ன ஸ்பெஷலாக மாற்றுறது யார்? யா எல்லாரையும் போல நீ வாழ்வதற்கு புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிருபைக்குள்ளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரேஸ் மேக்ஸ் யூ டிஃபரன்ட் ஃப்ரம் எனி அதர் எல்ஸ். எல்லாரையும் விட ஒன்று தனித்துவம் வாய்ந்தவனாய் மாற்றுகிறது. யூ வில் பி அ யூனிக் பர்சன். யூ ஆர் அன் யூனிக் பர்சன். யூ ஹாவ் அ யூனிக் பர்சனாலிட்டி. யூ ஆர் அ யூனிக் யூனிக் யூனிக். ஆமென் சொல்லுங்க. நீ வித்தியாசமானவன். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் சொல்லுங்களே ஒரு தடவை சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். எல்லாவற்றிலும் கரங்களை தட்டி ஆங்கிலத்திற்கு ஹூ மேக்ஸ் யூ டிஃபரண்ட். விசேஷம் இருக்கு தமிழ், அழகா இருக்கு. ஸ்பெஷல் இருக்கு ஆங்கிலத்தில், டிஃபரண்ட் இருக்கு. Who makes you different from any other else? எல்லாரை விட உன விசேஷமாக்குறவன் யார்? அடுத்த, உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? எதைத்தான் நீ வாங்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா அம்மாருக்கெல்லாம் வழக்கமாக சொல்கிற ஒரு டைலாக்கு, எது தான் உனக்கு குறை வச்சேன், உனக்கு எது தான் நான் செய்யலை அப்படின்றது. அப்ப நீ பெற்றுக்கொள்ளாதது எது? அடுத்து, நீ பெற்றுக்கொண்டவனானா பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? மேன்மை பாராட்டுறது பெருமைனா என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்தார் சார் சொல்றது பெருமை இல்ல, நாங்க ஒண்ணுமே வாங்கல சார் இப்படி பேசுறான் பாருங்க, அவன் தான் பெருமை.